இப்போ இதே நாளைக்கு பிஜேபி வந்து அதிமுக மேலே கை வச்சாலும் என்ன சொல்லுவீங்க கூட்டணி விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அதிமுக கை வச்சு உங்களுக்கு எது செஞ்சாலும் முன்னா பூனா கிடைக்கிது பின்னா வந்தால் வதக்கிது தான் அரசியலில் எது செஞ்சாலும் எதாவது விமர்சனம் வரும் அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதிகமாக ஊழல் செய்தவர்கள் இதே வேலையாக இருக்கிறாங்க நாளைக்கு இந்த மாதிரி தனிநபர்கள் சொத்து சேர்த்து கொண்டு நாளைக்கு பணத்தை வைத்து மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் வாக்கு பணம் கொடுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஜெயிச்சேன்னா ஒரு எடுத்துக்காட்டையே வச்சுவோம் இப்போ ஒரு டூ ஜி ராஜா சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அவர் வந்து இந்தியா முழுக்க அவர் பேரை வந்து நீங்க ராசானாலாம் தெரியாது தூச்சி ராஜான்னாலும் நிரூபிக்கப்படல பெண்டிங் இருக்குது நீங்க தான் பொன்முடிக்கு சொன்னீங்க அடுத்தது உயர்நீதிமன்றத்திலிருந்து வேற தீர்ப்பு வந்துச்சு சிபிஐ நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டாலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மானு வந்து இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு மறுபடியும் ஆனீங்கன்னா அது சார் ஏற்கனவே முதல்ல அங்கே விசாரணை நீங்க ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தீங்க இப்ப கன்விக்ட் ஆனா திரும்பி உள்ள போய் ஆகணும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்துற வரைக்கும் உள்ள இருக்கணும் பதவி விலகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஊர் அறிய நாளைக்கு ஒரு லட்சத்தி நீங்கள் சத்தியமாக அவன் ஃபோன் நம்பர் கூட தெரியாத கிராமத்தில் ஒரு ஆயிரம் ரூபா கீபேட் ஃபோன் வச்சுருப்பான் அவன் கூட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அவன் அப்படிங்கிறான் அந்த பணத்தோட அந்த நியூமெரிக்கல் நம்பர் வந்து மைண்டில் ஏறுற அளவு தேர்தல் யுக்தி இந்த பணம் வந்து அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஆர் ராசா அவர்கள் மறுபடியும் நாளைக்கு தேர்தலில் நிற்கிறாரு ஆனால் ஒரு தனி நபர்னாலே இவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டை மீறி நாளைக்கு ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுது என்ன அப்படின்னா அவங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது எல்லாம் என்ன அப்போ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சுக்கலாம் அதை வச்சு நாளைக்கு மக்களுக்கு கொடுத்து நாளைக்கு தேர்தல் சமயத்தில் ஜெயித்து அதிகார பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உடைக்கணுங்கிறப்ப இதே வேலையாக இருக்கிறவங்க திரும்பி பதவிக்கிறது திரும்பி கொள்ளடிக்கிறது அது மறுபடியும் மாட்டிக்கிட்டால் திரும்பி பணத்தை கொடுத்து திரும்பி ஜெயிக்கிறதுங்கிறப்ப இது எப்படி நாளைக்கு நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்க ஒரு கரப்ஷன் ஃப்ரீ ஜென்ரேஷனுங்கிறது கிரியேட் பண்ணுமா இல்லை அரசியல்னாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு தலத்தை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு அதையும் இதுதான் இதை செய்கிறீங்க அதையும் கூட்டணிக்கு செய்கிறீங்க அதையும் தான் செய்கிறீங்க அப்படிலாம் கிடையாது யார் அதிகமாக கொள்ளாடுகிறாங்களோ அங்கே உள்ளே போடுறாங்க அவ்வளோதான் திமுகவி அடிக்கணும் நோக்கிலே செயல்படுறீங்க செந்தில் பாலாஜி குங்குமணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார் செந்தில் பாலாஜி வந்து இது பண்ணீங்க பொன்முடி அவர்கள் வந்து திமுக முக்கிய தளபதியாக இருந்தார் இப்போ பொன்முடி பொன்முடி வீட்டில் அடுத்த ரைடு வந்தீங்க இப்படி அடுத்தடுத்த பட்டியலில் வந்து பாஜக தயார் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் குற்றச்சாட்டாக இருக்குது சார் நான்லாம் உண்மையிலே சொன்னோம்னா நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதே முதலமைச்சர் தவறு செஞ்சாருன்னு சொன்னார் ரைட்டுங்களா அது ஒரு பக்கத்து விட்டுருங்க ஆனால் அவர் திமுகவுக்கு வந்ததுனாலையும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுறாருங்கிறதுனால மட்டுமே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீண்ட நாள் வழக்கு அது இருந்தே நடக்குது பொன்முடி அவர்களுடைய வழக்குலையுமே எனக்கு ஒரு சில விஷயங்கள் வருத்தம் தான் என்ன அப்படின்னா திமுகவில் பொன்முடியை விட கடுமையாக சம்பாரித்த மந்திரி வீட்டுக்கெல்லாம் இன்னும் ரைடு போகலை இன்னும் யாருடைய வழக்குகளும் தூசி தட்டலை இன்னும் யாருக்கும் இவ்வளோ விரைந்து தீர்ப்பு வரல கேஎன்ஆர் நேர வீட்டிலலாம் ரைடு போகாமல் இருக்காங்க எனக்குலாம் ரொம்ப வருத்தம் நாளைக்கு ஐப்பெரியசாமி வீட்டுக்கு ரைடு போகாமல் இருக்கிறாங்க மாதிரி திமுகவில் பெரும்பான்மையாக சம்பாரித்த எல்லாம் இன்னும் போகாமல் இருக்கீங்களான்னு வருத்தப்பட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா இவங்களை சாட்சி விட்டிங்க அவங்கள சாய்ச்சி விட்டிங்கன்னா இமாலய மலைங்கள்லாம் இன்னும் கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சது வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்காங்களான்னு வருத்தத்தில் இருக்கிறேன் நான் அரசியலில் நாளைக்கு நீங்கள் சர்வைவ் ஆகணுன்னா கூட ஒரு தேர்தலில் இன்றைக்கி நான் எழுதி வச்சியங்க நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நூறுலேருந்து நூற்றம்பது கோடி ரூபா பணம் இல்லாமல் நீங்கள் எல்லா ஓட்டு பேங்க் எல்லாத்துக்கும் ஓட்டஸுக்கு பணம் கொடுத்து நீங்கள் எல்லாம் பண்ணணுன்னா நூற்றம்பது கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு சாலிடாக ஒரு கேண்டிடேட் எடுத்து வச்சாங்க எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்கே போவீங்க யார் நாளைக்கு நூற்றம்பது கோடி ரூபா சொந்த காசு செலவு பண்ணி நாளைக்கு தோற்று போயிட்டால் மொத்தமாக போச்சா கோயந்தா கொய்ந்தாதான் அப்போ எங்கே போவீங்க அப்போ ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணணும் நாளைக்கு இந்த மாதிரி டாச்மார்க்கை நைட்டில் ஓட்டணும் கள்ள சாராயம் காய்ச்சணும் நாளைக்கு லாட்ரி பிஸ்னஸ் என்டர்டெயின் பண்ணணும் மணல் வாரி நடத்தணும் இல்லை நாளைக்கு இந்த மாதிரி கமிஷன் வாங்கணும் கட்டிங் வாங்கணும் நாளைக்கு இதை இது இந்த சூழ்நிலை மக்கள் முதல்ல பணம் வாங்குவதை த நிறுத்தணும் அதே மாதிரி அரசியல்வாதிகளும் நாளைக்கு பணம் இருந்தால் போதும் நாளைக்கு எவ்வளோ பெரிய தேர்தலையும் சந்திச்சிடலாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்லடா தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற கட்டத்தை மாற்றணும்ல அதற்குண்டான ஒரு முயற்சியாக பாருங்கள் சார்